அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் உள்ள வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் தொடுகோடு வரைதல் கணக்குகளில் பயிற்சி நாளில் நாளில் உள்ள விநாயகன் பதினாறை பார்க்க போகிறோம் விநாயகன் பதினாறு ஓவை மையமாக கொண்ட மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக வட்டத்தின் மையத்திலிருந்து ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைக இதுதான் கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு ஒரு உதவிப்படம் நம்ம போட்டுருவோம் உதவி படம் தலைப்பழுதிக்குங்க கவராயத்தில் ஏதேனும் ஒரு சிறிய அளவு எடுத்து புள்ளி ஓவை குறித்து அந்த அளவினை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வரைங்க அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு வட்டத்துக்கு வெளியில் பிங்கிற ஒரு புள்ளியை குறித்து ஓபி கோட்டு துண்டை வரைஞ்சிக்கிங்க பீயிலிருந்து ஸ்கேலை வச்சு பிஏ இந்த கோட்டு துண்டை வரைங்க கோடை வரைங்க இந்த பக்கம் பிபி தொடுகோடு வரைங்க அதற்கு பிறகு ஆரம் ஓஏவை இணைச்சி இங்கே மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர்னு எழுதிக்கிங்க இந்த ஓபி வந்து ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால அதை இங்கே எழுதிக்குங்க உதவி படம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது உண்மை படம் எவ்வாறு வரையலான்னு பார்க்கலாம் முதல்ல மையப்புள்ளி ஓவை குறிங்க குறிச்சிட்டு உங்களுடைய கவராயத்தில் அளவுகோலின் துணை கொண்டு மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஓவில் ஊசி முனை பகுதியை அழுத்தி பிடிச்சி வட்டம் வரைங்க வட்டம் வரைஞ்ச பிறகு மையத்தில் இருந்து ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி பீயை குறிக்கணும் இதுக்கு அளவுகோலை பயன்படுத்துங்க ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டருக்கு கோட்டு துண்டு வரைங்க ஓபி இப்போ ஓபி கோட்டு துண்டை விட்டமாக கொண்ட மற்றொரு வட்டம் வரையணும் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே தொடுபுள்ளி தொண்ணூறு டிகிரி கோணத்தில் கிடைக்கும் ஆகையினால இந்த ஓபி கோட்டு துண்டுக்கு மையம் கண்டுபிடிக்கிறதுக்காக கோடு போடுவோம் மையக்கூத்துக்கோடு வரைகிறதுக்கு ஓபியினுடைய அளவை முழுசாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அந்த அளவை வச்சுக்கிட்டு ஓவை மையமாக கொண்டு மேலே ஒரு ஆறுக்கு கீழே ஒரு ஆறுக்கு போடுங்க மேலே போட்டாச்சு கீழே போடுவோம் இப்போ அந்த அளவை மாற்றாமல் பிஎம் மையமாக வச்சுக்கிட்டு ஏற்கனவே வரைந்த இந்த வட்டவிற்களை வெட்டுமாறு மேலையும் கீழே வட்டவிற்கல் வரைங்க இப்போ இந்த வட்டவிற்கல் வெட்டி கொள்ளும் புள்ளிகளை இணைத்து கோடு போட்டால் அதுதான் மைய குத்து கோடு ஸ்கேல வச்சு இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சு கோடு போடுவோம் இப்போ இந்த மைய குத்து கோடும் ஓபி கோட்டு துண்டும் வெட்டும் புள்ளி தான் இதனுடைய மையம் எம் மிட் பாயிண்ட் எம்மை மையமாக வச்சுக்கிட்டு எம்பி ஆரமா வச்சுக்கிட்டு அடுத்த வட்டத்தை போடணும் போட்டு முடிச்சாச்சு இந்த ரெண்டு வட்டத்துக்கும் பொதுவாக உள்ள புள்ளிகளை குறிக்கணும் மேலே உள்ள புள்ளிய ஏன்னு குறிப்போம் கீழே உள்ள புள்ளிய பின்னு குறிப்போம் கோடு போடுவோம் அடுத்து PBA இணைச்சி கோடு போடுவோம் இவையே தேவையான தொடுகோடுகள் இப்போ பிஏவினுடைய நீளத்தை அளந்து எழுதுவோம் ஸ்கேல வச்சு அளக்குறோம் இப்போ ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது அதே போல் பிபியை அளக்குறோம் அதுவும் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது ஓஏ ஆரத்தை இணைச்சிருவோம் நமக்கு தேவையான தொடுகோடுகள் பிஏவும் பிபியும் தான் அவற்றோட அளவுகள் ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அதனால் நம்ம என்ன எழுதணுன்னா தொடுகோட்டின் நீளம் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு போட்டு ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு எழுதணும் புரியுதுங்களா நன்றி